வீட்டில் இருந்தபடியே ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி 1 மந்தில் 1 லாக் வரைக்கும் சம்பாதிக்க நான் ஒரு வழி சொல்லவா? இது வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப், ரிட்டையர் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கக்கூடிய வேலை தான். ஸோ இதற்கு நோ ஏஜ் லிமிட், நோ என்ட்ரி ஃபீஸ், நோ எஜுகேஷன். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே உங்களோட டிஸ்ட்ரிக் வைஸ் வந்து லிங்க்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கோ கிளிக் பண்ணி உள்ளே போங்க, ஃபர்தர் டீட்டெயில்ஸை அவங்களே வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ வேலையை கரெக்டாக பாருங்கள், காசை அள்ளிட்டு போங்க. நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கான நாள் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஐபிஎல் 2021 ஆக்ஷனுக்காக எல்லா டீமும் தன்னோட பிளேயர்ஸை ரிலீஸ் அண்ட் ரீடைன்ட் அந்த அப்டேட்டை வந்து அறிவிக்க வேண்டிய நாள். ஸோ எந்தெந்த பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருக்கோம், எந்தெந்த பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ண வேண்டிய நாள். அது வந்து அப்டேட்டும் பண்ணிட்டாங்க பிசிசிஐட்ட, பட் அவங்க சைட்லேருந்து இன்னும் வந்து யாருமே நமக்கு அஃபிஷியலாக அறிவிக்கலை. பட் இருந்தாலும் ஹர்பஜன் சிங் சிஎஸ்கேலேருந்து வந்து ரிலீஸ் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு ட்வீட் போட்டாரு. ஆஸ் மை கான்ட்ராக்ட் கம்ஸ் டு அன் எண்ட் வித் சென்னை இன் ஐபிஎல், பிளேயிங் ஃபார் திஸ் டீம் வாஸ் எ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், பியூட்டிஃபுல் மெமரிஸ், மேட் அண்ட் சம் கிரேட் ஃப்ரெண்ட்ஸ் விச் ஐ வில் ரிமெம்பர் ஃபாண்ட்லி ஃபார் இயர்ஸ் டு கம். தேங்க்யூ சென்னை இன் ஐபிஎல் மேனேஜ்மெண்ட், ஸ்டாப்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் ஃபார் இயர் ஒண்டர்ஃபுல் 2 இயர்ஸ், ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து ட்வீட் வந்து போட்டாரு. எஸ் 2018 வந்து அவர் எடுத்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ 2 வருஷம் வந்து விளையாண்டாரு, போன வருஷம் விளையாடல. ஸோ இவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. இது மட்டும்தான் அஃபிஷியலாக வந்திருக்கு, இன்னும் சில விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் போக 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 அஃபிஷியலாக வந்து வரும். அண்டு பஜ்ஜி ஆப்வியஸாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஏன்னா அவர் போன வருஷமே ஏதோ சண்டை மாதிரி போட்டுட்டு போனார் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸஸ்லாம் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போ வந்து குட் பாய் பஜ்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு அவர் வந்து இது பண்ணியிருக்காரு. பட் அவர் இருந்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸில் நிறையாவே நல்ல விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்காரு, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஃபியூச்சருக்கு வாழ்த்துக்கள். நெட் டிவி ஃபார் யூ வழியாக அவர் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டார், பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்ல வேண்டியது நம்ம கடமை. ஸோ நீங்கள் ஹர்பஜன் சிங்கை ரிலீஸ் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் யார் யாரெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ரீட்டைன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது தோணும்ல, இவங்களை ரிலீஸ் பண்ணலாம், இவங்களை ரீட்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ.